காமதேகத்தை வெல்ல என்ன உபாயம் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். இங்க நம்ம கூடியிருப்பதெல்லாம் பெருதற்குரிய மானுட பிறவி பெற்றிருக்கிறோம். சும்மா சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொருத்த உடம்புக்குள்ளும் அதிசக்தி அதி அற்புத சக்தி பதிவுண்டு கிடக்கு. அற்புதமான சக்தி ஒரு சதகோடி சூரியன் ஒளி உள்ளே அடங்கியிருக்கு. அது அப்படியே மூடி வச்சிருக்குது காமதேகம். அது அந்த அப்படியே அவ்வளோ பெரிய ஒளி பொருந்திய சக்தியை அப்படியே காமதேகம் மூடி இருக்கு. சரி, அது காமதேகத்தில் வெல்றதுக்கு என்ன உபாயம்னா அது ஒன்றும் செய்ய முடியாது. சரி, காமதேகம் மட்டும் இருந்தால் போதும், இன்னும் இன்னும் பாவச்சுமை வேறு இருக்கையா? பல ஜென்மத்தை செய்த பாவங்கள் இருக்குல்ல, இந்த பாவம் என்ன செய்யுது? பொல்லாத காமமாகவும் வறுமையாகவும் நோயாகவும் பிரச்சனையாகவும் குடும்பத்தில் சந்தேகமாகவும் போட்டு பிச்சு தின்னுட்டு இருக்கோம். இந்த மாதிரி இது இந்த கொடுமை வேற கா இருப்பதே காமதேகம். முழு சாக்கடை அல்ல, உயர்ந்த உடம்பு. இப்பேற்பட்ட காமதேகத்தில் இந்த பாவ சுமை வேற சூழ்ந்துக்கிட்டு, ஒரு பக்கம் கை வீங்கிறது, கால் வீங்கிறது, புத்துநோய், அந்த நோய், கை, இப்படி பல நோய்கள்னு சூழ்ந்தா மன அமைதியே கெடுத்து போடும். அப்போ இது நோய் வரக்கூடும். அட காமத்திய தேகமாவது ஆசான ஏதோ சரி இயற்கைன்னு போகலாயா? இந்த கொடுமை நோய் வந்து சூழ்ந்து தொலைஞ்சிருது, இதுலேருந்து எப்படியா விடுபடுவேன்? எல்லாவற்றுக்கும் வேறு வழியே இல்லை. அந்த ஒன்றே ஒன்று நாமத்தை சொல்வதை தவிர சங்கம் இப்படி ஒரு முறையை சொல்லி கொடுக்குது. இன்று திருமந்திரம் அது அவரவர்கள் உணரக்கூடிய ஒன்று. அவரவர்கள் இப்போ தேன் சாப்பிடுகிறான். தேன் சாப்பிட்றக்கன் எப்படி இருக்குன்னு கேட்டான். ரொம்ப தித்திப்பாக இருக்குன்னு சொன்னான். தித்திப்பாக இருக்கணும் எப்படி இருக்குன்னு கேட்டான். நான் என்னையே சொல்கிறது, தேன் சாப்பிட்டா சுவையாக இருக்குது, நல்லா தான் இருக்குது, லட்டு மாதிரி நல்லா சுவையாக இருக்கு, வெள்ளம் மாதிரி இருக்குண்ணா, வெள்ளம் எப்படி இருக்குன்னா என்னையா மாதிரி கரும்புலேருந்து வர்றதுன்னு சொன்னான். கரும்பு எப்படி இருக்குன்னு கேட்டான். இது இதுக்கு விளக்க சொல்ல முடியாது. ஆக ஒன்றை சுவைத்தவன் யாரோ, பால்கோவா இருக்குது, குலோப்ஜான் இருக்குது, லட்டு இருக்குது, ஜிலேபி இருக்குது, ஜாங்கிரி இருக்குது, கோதுமை அல்வா இருக்குது, சாப்பிட்றான். அவன் சுவைச்சு சாப்பிட்றான். அதையே மற்றவன் சொல்கிறான், இன்னைக்கு சாப்பாடு திவ்யமாக இருந்துச்சு சொல்கிறான். கேட்குறான், எப்படி இருந்துச்சு திவ்யமாக இருந்ததுன்னா? அது எப்படி என்ன திவ்யம்னு அண்ணன்னு கேட்டான். கொடுறவனுக்கு வைத்தறிச்சல் ஆறாம் சொல்ல புரியாத ஒன்று. நீ சாப்பாடு சுவையாக இருந்தாவும் வச்சா நாலஞ்சு முகம் நாக்கிறது காய்கறி வச்சாங்க, குழப்பம் ஏதோ செஞ்சாலும் தெளிவாக போச்சான் சாப்பிட்டேன்னா. அவன் சாப்பிட்டான், அவன் ரசிக்கிறான். இவன் கேட்டவன் என்ன செய்ய முடியாது? இதே போல் தான் அவன் அவர்கள் பாடுபட்டு உடம்பில் கனலையேற்றி உள்ளத்து உள்ள உருகி உருகி தியானம் செய்து தியானம் செய்து அதன் மூலமாக பெருகின்ற எழுகின்ற அந்த கனலை, அந்த அமுதத்தை, அந்த சுவையை, ஞான அமுதத்தை, கடவுள் இன்பத்தை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.